Hello viewers, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சாஸ் தாங்க பார்க்க போறோம். சாஸ்னா ஷெஸ்வான் சாஸ்ங்க. நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் இந்த சாஸை யூஸ் பண்ணி தான் நிறைய டிஷ் எல்லாம் பண்றாங்க. ஷெஸ்வான் சாஸ்னா ஒண்ணு இல்லைங்க. நம்ம யூஸ் பண்ற chili paste தாங்க. காஞ்ச மிளகாய் வச்சு ஒரு பேஸ்ட் பண்ண போறோம். அதுதாங்க ஷெஸ்வான் சாஸ். அந்த சாஸ் எப்படி பண்றதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ இந்த சாஸ் தயாரிக்கிறதுக்கு நம்ம 10-15 நம்பர் காஞ்ச மிளகாயை எடுத்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து போறோம். இப்போ பாருங்க மிளகாய் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க நல்லா அழுந்துது, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்டா. பாருங்க இப்படி அரைச்சி எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கோங்க. பாருங்க இப்போ வாணலில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. பாருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த chili paste நம்ம இப்போ அது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூட ஒரு 10-15 நம்பர் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நம்ம. பாருங்க இப்படி ட்ரை ஆயிருந்தோங்க. இது சாஸ்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் லிக்விடா தேவைப்படுது. அதனால இப்போ நம்ம லைட்டா தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த தண்ணியும் நமக்கு சுண்டி ஜூஸியாக ஒரு இது கிடைக்குங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் அந்த ஜூஸ் கிடைச்சிருங்க நமக்கு. பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறாங்க. பாருங்க இப்போ நம்மளோட செஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாஸை வச்சு நம்ம இன்னும் பல டிஷ்ஷெல்லாம் பண்ணலாங்க. அதை அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.